ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாண்டி பேசுகிறேன். வெல்கம் டு பெட்ஸ் அண்ட் அக்வாரியம் ஹாபியஸ்ட். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோல்டு ஃபிஷ். ரொம்பவே ஒரு கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷு. இது வந்து அக்வாரியம் ஹாபியில் இறங்குற, அதாவது ஃபஸ்ட் டைம் இறங்குறவங்களுக்கு முதல்ல தெரிஞ்ச ஃபிஷ்னால் கோல்டு ஃபிஷ் தான். பிகாஸ் இது வந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். யார் பார்த்தாலுமே இது வாங்கணும்னு தோணும். அதனாலே முதல்ல டேங்க் வாங்கினாங்கனாலே இந்த ஃபிஷ் தான் எய்ம் பண்ணி வாங்குவாங்க. கோல்டு ஃபிஷ்க்கு வந்து ஃபீடிங் பார்த்தீங்கன்னா, அது எந்த மாதிரி ஒரு ஃபுட்டாக, அதாவது லைஃப் ஃபுட், அது வர மற்றபடி எந்த மாதிரி ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும். பிளட் வார்ம்ஸுக்கு ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி கூட ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் லைஃப் ஃபுட்ஸ் வந்து, அதாவது மற்ற ஃபிஷ்ஷே அட்டாக் பண்ணி சாப்பிடாது. அதனால வந்து ரொம்ப ஆக்டிவாகலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஸ்லோ மோஷன் ஸ்கூலிங், ஓரளவு ஸ்கூலிங்கான ஃபிஷ்ஷு. எல்லா ஃபிஷ் கூடயும் ஒன்றா சேர்ந்து இல்லைனாலும் அதோட பேர் கூட சேர்ந்து ஜோடியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஃபீடிங்கில் தான் சில பேர் தப்பு பண்ணிடுவாங்க. என்னென்னா, ஓவர் ஃபீடிங் பண்ணி சாகடிச்சிருவாங்க. அப்படி ஓவர் ஃபீடிங் மட்டும் கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து பண்ணவே கூடாது. அது ஐ பபுள் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஃபீடிங் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ஃபிஷ் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அது வந்து நீங்கள் பார்த்து வாங்க மாட்டீங்க. நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போனோடனே மினிமம் ஒரு 2 டேஸில் அது இறந்துடும். நமக்கு என்னடா இது அப்படின்ட்டு நம்ம அதுக்கப்புறம் வளர்க்குறதே விட்டுருவோம். பட் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி வாங்கினீங்கன்னா, ஒரு ஒரு ஃபிஷ் மேலேயும், அதாவது ஒரு எப்படியும் ஒரு 10 ஃபிஷ் வச்சுருந்தாங்கன்னா, அதில் 2 ஃபிஷ்ஷுக்காவது வார்ம் அட்டாக் ஆகிருக்கும். அது வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கும் கண்டிப்பாக பரவும். இல்லாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டாக, அதாவது புதுசாக ஃபிஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வார்ம் அட்டாக்கான ஃபிஷ்ஷை உங்களுக்கு தள்ளி விட்டுருவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புதுசாக வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் விரிங்கன்னு வைங்களேன், அது வந்து உங்களோட அந்த சரௌண்டிங்க்கு, அது வந்து இந்த கோல்டு ஃபிஷ் வந்து உங்கள் சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கணும். அதுக்காக நம்ம வந்து டார்க் பிளேஸில் வைக்கிறது அந்த மாதிரி வந்து இது வைக்கக்கூடாது. ஓகேங்களா? கோல்டு ஃபிஷ் வந்து ஹார்டியான ஃபிஷ்ன்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் எந்த மாதிரி ஒரு டிசீஸாக இருந்தாலும் ஈஸியாக வந்து இதுக்கு அட்டாக் ஆகிரும். ஸோ நான் வந்து நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. நைட்ரேட் லெவல் வாட்டரில் வந்து அதிகமாக ஆகாமல் பார்த்துக்கணும். நல்ல ஃபில்டர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அதிகமாக கீழே வந்து ஸ்டோன்ஸோ சிப்ஸோ வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இதோடய வேஸ்ட்லாம் போய் அடியில் அப்படியே தங்கிடும். அப்புறம் நைட்ரேட் லெவல் ஈஸியாக ஹை ஆயிரும். அதுக்காகவே நீங்கள் வந்து இதுக்கு வந்து அதிகமாக கீழே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கோல்டு ஃபிஷில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 14-15 டைப்ஸ் இருக்குது. பபுள் ஐ, ஒராண்டோ, அந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. கலர்ஸஸும் நிறைய வேரியேஷனில் இருக்குது. இப்போ டிஎன்ஏலாம் நிறையா மாற்றி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டேட்டூ பண்ண ஃபிஷ்லாம் நிறைய விற்கிறாங்க. நான் வந்து முக்கியமாக எய்ம் பண்ணி என்ன சொல்கிறேன்னா, டேட்டூ பண்ண ஃபிஷ்லாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க. பிகாஸ் அதோட லைஃப் ஸ்பேன் ரொம்பவே கம்மி, ஈஸியாக அது இறந்துடும். அது வந்து ஏன்னா ஆல்ரெடி அந்த டேட்டூ பண்ணதுனால அஃபேர் ஆகிருக்கும். புது இடத்துல போனோன்னா செட்டில் ஆகணும். அந்த செட்டில் ஆகிற தன்மை அதுக்கு இருக்காது, ஈஸியாக இறந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேட்டூ நல்லா இருந்து வாங்குவீங்க, அந்த டேட்டூ மினிமம் 5 ஆர் 6 மந்த்தில் ஈஸியாக எரேஸ் ஆயிரும். ஓகேங்களா? என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கோல்டு ஃபிஷ் வந்து நீங்கள் வாங்கும்போது பார்த்துவாங்க. எந்த அது உடம்புல ஏதாவது வாம்ஸ் இருக்கா, அந்த மாதிரி வாங்கும்போது நல்லா பார்த்துவாங்க. நல்லா தெரிஞ்ச கடையாக இருந்தாலும் கேட்டு வாங்க. ஓகேங்களா? கோல்டு ஃபிஷ் பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ்ஷு. எந்த ஃபிஷ் கூட இருந்தாலும் ஈஸியாக சர்வைவ் ஆயிரும். ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டர்ஸ்லாம் கூட ஃபஸ்ட்டு ஷார்க்கு, கோல்டு ஃபிஷ் அந்த மாதிரிலாம் ஒன்றா தான் விடுவாங்க. சில நேரம் செத்து போயிடும். பட் அது வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஷார்க் கடிச்சிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போலாம் எதுவுமே இல்லை. கோல்டு ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இது ஈஸியாக சர்வே ஆகிற எல்லா ஃபிஷ்ஷு கூடையும். என்ன ஒன்றா, ப்ரீடிங் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் மேல்ஃபீல் கண்டுபிடிக்கிறது ஈஸி. எப்படின்னா, அதோட உடம்பு ஸ்லிம்மாக இருக்கும். மேலோட உடம்பு ஸ்லிம்மாக இருக்கும், ஃபீமேலோட உடம்பு கொஞ்சம் பல்ஜியாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அது ஸ்டொமக் கொஞ்சம் உப்பி இருக்கும். அதை பார்த்தாலே தெரியும் நம்ம ஃபீமேல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? மற்றபடி இதுக்கு வந்து ஈஸியாக மற்ற அட்டாக் ஆகும். வார்ம்ஸு, அது இன்னும் நிறைய வாம் டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் வந்து இதுக்கு அட்டாக் ஆகும். டைல்லாம் அப்படியே அரிச்சிக்கிட்டு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக. நிறையா அந்த மாதிரி அட்டாக் டிசீஸ்லாம் நிறைய இருக்குது கோல்டு ஃபிஷ்க்கு. அதை வந்து நம்ம தான் பார்த்து வச்சுக்கணும். வாட்டரில், அதாவது வாட்ரு அடிக்கடி மாற்றணும். கோல்டு ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் வாட்ரு வந்து வீக்லி ஒன்ஸ் கரெக்டாக மாற்றிடணும். அன்பியூர் வாட்டர்லாம் வச்சுருந்தோம்னா ஈஸியாக அதுக்கு வந்து அட்டாக் ஆயிரும், டிசீஸ் அட்டாக் ஆயிரும். ஓகேங்களா? அது வந்து நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ஒராண்டோ வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அது ரேட்டு எப்படியும் 300 இருக்கும். அதுக்கு தகுந்த ஃபுட்டு, அதுக்கு ஏற்ற ஃபுட்டு நீங்கள் கொடுக்கணும். லோக்கல் ப்ராண்ட் இந்த 10 ரூபா ஃபுட்டு அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கோட கலரு, அதோட ஆக்டிவ்னஸ் அதெல்லாம் வந்து ஈஸியாக டல் ஆகிரும். அப்புறம் நீங்கள் வாங்கினது வேஸ்ட் ஆகிரும். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு, அது எல்லாமே ஹீட்டர்னால் ஹீட்டர் வைக்கணும்.
அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்கள் ஃபிஷ் வந்து எந்த இந்த ஃபிஷ்னு சொல்ல எந்த ஒரு ஃபிஷ்ஷாக இருந்தாலும் ஈஸியாக சர்வைவ் ஆகும். ஓகேங்களா? எப்போவுமே நீங்கள் டேங்க் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கை கல்லுப்பு போடுங்க டேங்க்கில். ஓகேங்களா? அது வந்து எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் ஈஸியாக அதை அட்டாக் பண்ணிடும். மற்றபடி இந்த கோல்டு ஃபிஷ் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஃபிஷ் தான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.